அனைவருக்கும் வணக்கம். காலம் காத்திருக்கிறது, காலம் அழைக்கிறது என்ற சொல்லாடலுக்கிணங்க கடமையாற்றும் நமது தோழர் கி. வெங்கட்ராமன் அவர்களை லோயோலா கல்லூரியின் சார்பாக இவ்வமர்வுக்கு வரவேற்று இச்சபையில் அவரை அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். தோழர் கி. வெங்கட்ராமன் அவர்கள் இந்திய மாணவர் சங்கத்திலும் சிஐடியு தொழிற்சங்கத்திலும் முக்கிய பொறுப்புகள் வகித்து ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் சிபிஎம் கட்சி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர். உழைக்கும் மக்களை தொழிலாளர் இயக்கமாக அணி திரட்டுவதில் கூடுதல் பங்காற்றியவர் இவர். இந்திய தமிழக சூழல்களில் உலகமய பொருளியல் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்தும் பருவநிலை மாற்றங்கள் தொடர்பான விவாதங்கள் வரை இவர் எழுதியுள்ள கட்டுரைகள் தமிழ் சமூகத்தின் ஆவணங்களாக போற்றத்தக்கவையாகும். உலகமயம், இந்தியம், தமிழ் தேசியம், பசுமை மார்க்கசியமும் தமிழ் தேசியமும், தமிழர் தாயகமா, வெளியாரின் வேட்டைக்காடா, தமிழர் வீழ்ச்சி எழுச்சி உள்ளிட்ட பல நூல்களும், சமச்சீர் கல்வி, கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் குறித்த குறு நூல்களும் எழுதியுள்ளார். தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் இதழின் இணை ஆசிரியராக தொடர்ந்து கருத்து தமிழாக்க கட்டுரைகளை எழுதி வருகிறார். சிப்புக்குரியது தற்போது தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளராகவும் தமிழக உழவர் முன்னணியின் ஆலோசகராகவும் பணியாற்றி வருகிறார். புதிய கல்விக் கொள்கை குறித்த தன் ஆழ் கருத்துக்களை நம்மோடு பகிருமாறு தோழரை பணிவுடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கொள்கையினுடைய அரசியல் பின்னணி பற்றி, அரசியல் சமூக பின்னணி பற்றி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் பேசுவது அரசியல் தான். ஏனென்றால் தமிழ்நாட்டில் அரசியல் என்பது ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிவிட்டது. அரசியல் பேசக்கூடாது, ஒரு சலூன்ல ஒரு டீ கடையில் அரசியல் பேசக்கூடாது. ஏனென்றால் அரசியல் என்ற அடிப்படையில் பேசப்படுவது அரசியல் அல்ல, சொந்த சண்டை. அரசியல் மேடைகளில் அரசியல் பேசப்படுவதில்லை. இப்போது பழைய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்கள் நடைபெற்றால் அது ஒரு மாலை நேர கல்லூரி போல இருக்கும். உலகத்தினுடைய பல்வேறு விடுதலை இயக்கங்களை பற்றி எல்லாம் பேசுவார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டங்கள் நடைபெற்றால் கிட்டத்தட்ட சிரமமான ஒரு வகுப்பாகவே அது இருக்கும். இப்போதெல்லாம் எதுவும் நடப்பதில்லை. எல்லா கல்வி வளாகங்களிலும் தமிழ்நாட்டில் அரசியல் பேசப்பட்டது. அரசியல் மையங்களாக கல்வி நிலையங்கள் இருந்தன. அண்ணாமலை பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, பச்சையப்பா கல்லூரியாக இருந்தாலும் சரி, லயோலாவாக இருந்தாலும் சரி, பல்வேறு முதன்மை கல்வி நிறுவனங்கள் அரசியல் விவாதங்களின் களமாக இருந்தன. மோடிக்கு முன்னாலேயே இங்கே அரசியல் பேசப்படுவது கல்வி நிறுவனங்களில் நின்று போனது. அதனுடைய விளைவாக நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரியாத ஒரு பிரிவினராக ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள் என்று கருதத்தக்கவர்கள் இருக்கிறார்கள், பெரும்பாலோர் இருக்கிறார்கள். இதுதான் இவர்களுக்கு வாய்ப்பான. எல்லா நாடுகளுக்கும் மோடி போகிறாரே, அதற்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாலே சார்க் மாநாட்டில் ராஜ்நாத் சிங் பேசினாரே, அதற்கும் இந்த கல்விக் கொள்கைக்கும் தொடர்பு உண்டு. ராஜ்நாத் சிங் என்ன சொன்னார், என் நாட்டிற்கு பயங்கரவாதியாக இருக்கிறவன் உலகத்தில் இன்னொரு நாட்டிற்கு பயங்கரவாதியாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட செய்தித்தாள் வந்திருக்கிறது, அதே வார்த்தையும் இன்னும் ராஜ்யசபாவில் பேசியிருக்கிறார். எப்படி இருக்க முடியும்? சிங்களவனுக்கு பிரபாகரன் பயங்கரவாதி, இந்திய அரசுக்கு பிரபாகரன் பயங்கரவாதி, எனக்கு விடுதலை வீரன், எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? நெல்சன் மண்டேலா வெள்ளை நிலவரி ஆட்சிக்கு பயங்கரவாதி, ஒடுக்கப்பட்ட கருப்பின மக்களுக்கு அவன் தான் தெய்வம். இயேசுநாதர் கூட பயங்கரவாதி தானே, இன்னைக்கு அருந்ததிராய் கூட பயங்கரவாதி தானே. எனவே இவர்கள் வரையறுப்புக்குள்ளேயே அழைக்க பார்க்கிறார்கள். இந்த ஒற்றை முகம், ஒற்றை குரல், ஒற்றை மையம், பன்மை அனைத்தையும் அழிப்பது, பன்மை அனைத்தையும் மறுப்பது என்பதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய
வலுவான அரசியல். எனவே நாம் ஒரு எழுத்தரப்பிலே நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். டி எஸ் ஆர் சுப்பிரமணியம் குழுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படையில் அதனுடைய சாரத்தில் எடுக்கப்பட்ட இந்த உள்ளீடுகள் என்ற ஆவணமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டிலுமே சொல்லப்பட்ட நல்ல செய்திகள் புதியவை அல்ல, சொல்லப்பட்ட புதிய செய்திகள் தீமையானவை. அவர்கள் கூறியிருப்பதிலே நல்லவையாக இருந்தால் அது பழையது, பழைய செய்திகள் தான், கொத்தாரி கமிஷன் என்று சொல்லப்பட்ட செய்திகள் தான். அவர்கள் சொல்லியிருப்பதில் புதுமையாக இருப்பது எல்லாமே பழமைவாதத்திற்கு ஒரு அழிவை நோக்கி சமூகத்தை எடுத்துச் செல்பவை தான். இந்த அரசாட்சியினுடைய பல கொள்கைகளுடைய ஒரு பிரிவாகத்தான் இந்த கல்விக் கொள்கையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். காலையில் வெங்கடேஷ் சாத்ரையா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், ஒரு பகுதியை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மிக நீண்ட காலத்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு வெங்கடேஷ் அவர்களோடு ஒரே மேடையில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நீண்ட காலம் அதனுடைய தொடர்ச்சியாகவே நான் சொல்லுகிறேன். இந்த ஆட்சியினுடைய வேளாண்மை கொள்கை என்பது உழவர்களை வேளாண்மையிலிருந்து வெளியேற்றுவது. இந்த ஆட்சியினுடைய வணிக கொள்கை என்பது இந்த மண்ணின் வணிகர்களை சில்லறை வணிகத்திலிருந்து வெளியேற்றுவது. இந்த ஆட்சியினுடைய தொழில் கொள்கை என்பது இந்த மண்ணின் சிறு தொழில் முனைவோரை தொழில் அரங்கத்திலிருந்து வெளியேற்றுவது. இந்த ஆட்சியினுடைய கல்விக் கொள்கை என்பது பெரும்பாலான மக்களுக்கு கல்வி மறுப்பது. இதுதான் இருக்கிறது. கல்வி மறுக்கிற ஒன்றை கல்வி ஆவான் என்பதா என்ற பெயரிலே துணிச்சலோடு வெளியிடுகிற அந்த ஒரு அதிகார திமிர் இவர்களுக்கு தான் வரும். அது மிக தெளிவாக ஒவ்வொரு கட்டத்திலே தொடக்க பள்ளியில் ஆள் வரவில்லை என்று சொன்னால் அந்த பள்ளியை மூடு, இருக்கிற பக்கத்தில் இருக்கிற 4-5 பள்ளிகளை மெர்ஜ் பண்ணு. அதிலும் வந்தான் என்றால் 5ஆம் வகுப்பில் ஒரு வடிகட்டல், 8ஆம் வகுப்பில் ஒரு வடிகட்டல், 10ஆம் வகுப்பில் ஒரு வடிகட்டல் என்று அது அடுக்கடுக்கான செய்திகளை தொடர் பிரின்ஸ் கஜேந்திரப்பா அவர்கள் விளக்கியிருக்கிறார். கல்வி மறுப்பதற்கான உத்திகளை கல்விக் கொள்கை என்ற பெயராலே வைக்கிறார். இது பல்வேறு அவருடைய அரசியல் சமூக கொள்கையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். சுருக்கமாக சொல்வதென்றால், இந்த கல்விக் கொள்கை ஆரிய ஆதிக்கமும் உலகமய பன்னாட்டு நிறுவனங்களின் வேட்டையும் இணைந்த ஒன்றுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. ரெண்டிற்குமானதுதான். இவர்கள் பேசுவது தீவிர சுதேசியம் என்பதாக பிறட்சியாக தவறாக பல பேர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காலத்திலும் இந்துத்துவா என்பது ஏகாதிபத்தியங்களோடு வெளிநாட்டு ஆட்சியாளர்களோடு முரண்பட்டவர்களே கிடையாது. அது கோல்வாக்கராக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தபோது வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்றைக்குமே வெள்ளைக்காரனோடு இணைந்து போனவர்கள் தான். அவர்கள் எதிரியாக பார்த்ததெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, சிறுபான்மை சமூகத்தை தான் அவர்கள் பார்த்தார்களே தவிர, எந்த காலத்திலும் அவர்கள் அயலாரோடு மோதியவர்கள் இல்லை. அவர்கள் சுதேசியம் அல்ல தொடக்கத்திலிருந்து. இதோ புதுசாக மோடி வந்த பிறகு இந்த ரெண்டையும் மோடி எப்படி சில பேருக்கு பெரிய வியப்பாக இருக்கிறது. இது எப்படி இவருடைய தீவிர சுதேசியமும் உலகமயமும் எப்படி இணைந்து போக முடியும்? இணைந்துதான் இருக்கிறது, இணைந்துதான் இருக்க முடியும். மேலை ஆரியமும் கீழே ஆரியமும் இணைந்த ஒரு கூட்டணி இது. இந்துத்துவா என்பது வெறும் இந்து மதவாதம் அல்ல. அப்படி சொல்வதன் மூலமாக அவர்கள் கால் சேர்த்து விடுகிறீர்கள். இந்துத்துவா என்பது என்ன? அது ஒரு ஆரிய இனவாதம். இந்துத்துவா என்பது என்ன? பார்ப்பனிய வர்ணாசிரமவாதம். இந்துத்துவா என்பது என்ன? பெரும்பான்மை மதவாதம். இந்த மூன்றும் கலந்து நீ கும்பிடுகிற கடவுள் மூலமாக ஒன்றை இணைத்துக் கொள்வான். உன்னுடைய வாழ்கிற இடத்தின் மூலமாக, வாழ்கிற முறையின் மூலமாக உன்னை பிரித்து விடுவான். இந்த ரெண்டு சௌரியம் அதில் இருக்கிறது. மேல் கீழாக பிரித்துக் கொண்டே உன்னை இணைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அரசியல் அரங்கத்தில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த கல்விக் கொள்கை அதுதான், கல்வி மறுப்பு கொள்கை. இதிலே ஒன்றை மட்டும் பார்த்துவிட்டு மற்றதை மறப்பதும் அது குறைவாக கருதுவது கூட. இந்த சமூக ஆதிக்கம் மேல் கீழாக பிரிப்பது, பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த கல்வி உரிமையை மறுப்பது என்றிருக்கிற ஒரு சமூக கொள்கைகள் இருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்டத்தை தான் அதனுடைய பொருளாதார கொள்கை இருக்கிறது.
வெறும் குளோபலைசேஷன் கமர்சியலைசேஷன் என்பதாக மட்டுமே சுருக்கி பார்த்துவிடக் கூடாது. இந்த அரங்கத்தில் இந்த 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 பற்றிய விவாதங்களிலே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய இந்த உரிமைக்காக போராடக்கூடிய பல பேருக்கு இந்த ஒற்றை பார்வை இருக்கிறது. இது ஒரு கமர்சியலைசேஷன் கார்பரேட்டைசேஷன் அது மட்டுமே இல்லை, இதற்கு ஒரு சமூக பார்வை இருக்கிறது. அதைத்தான் மிக தெளிவாக கஜேந்திர பாபு அவர்கள் சொன்னார்கள். கல்வி மறுப்பது இது ஒரு பழமைவாதத்தை ஒரு புதிய என்ற பேராலே சொல்றாங்க. இது ஒரு பழமைவாதம். இந்த அரசியல் ஒரு இந்துத்துவா என்ற பேராலே தீவிரமாக வருவது புதிதாக இருக்கலாம், ஆனால் நீண்ட காலமாக இது இந்தியம் என்ற பெயராலும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய நம்முடைய வரலாற்று புத்தகத்தில் உங்களுடைய கல்வி முதல் கல்லூரி முதல் வரை வரலாற்றில் வல்லுநர் அவர்கள் பழைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். எங்களுடைய இதழில் கூட மலர்களை கூட எழுதியிருக்கிறார்கள். வரலாறு நடிகர்கள் என்ன சொல்லுகிறார், இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருந்து படையெடுத்தார்கள், இஸ்லாமியர்கள் படையெடுப்பு, ஆரியர்கள் வருகை, இப்படித்தான் சொல்லுகிறான். அவன் படிக்கிற பாடம் அதுதானே. சொல்லாதவர்களுக்கு இடையிலே ஒரு அரசியலை நாசுக்காக புகுத்துக்கிறான். அவன் அதற்கு படைப்பவர்கள். அந்த அடிப்படையில் அது தொடர்ந்து நடக்கிறது. சமஸ்கிருதம் என்பதை எதற்காக சொல்ல வேண்டும், ஏற்கனவே இந்தியை திணிக்கிற போது நான் எதிர்த்து போராடிய போது அதற்காக பெரிய ஈகங்கள் தியாகங்கள் நடந்த போது என்ன சொன்னார்கள், அது ஒரு கணிசமான மக்கள் பெரும்பான்மை என்று சொல்லாவிட்டால் கணிசமான மக்கள் பேசுகிற மொழி என்று சொன்னார்கள். 1976 அவசர நிலை காலத்தில் கல்வி என்பதை மாநில அதிகாரத்தின் பட்டியலிருந்து பொது அதிகாரத்திற்கு மத்திய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கத்திற்குமான பொது அதிகார பட்டியலுக்கு இந்திரா காந்தி எடுத்துச் சென்றார். அதற்கு முன்னால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய ஆட்சியில் சென்சஸிலே இந்தி என்ற பெயராலே பல பேரை அணைத்தார்கள். இந்தி மொழி ஆதிக்கம் என்பது போஜிபூரியை அழித்தது, மைத்திரியை அழித்தது, மகதியை அழித்தது, பல்வேறு மொழிகளை இருக்கிற இடம் இல்லாமல் ஆக்கிவிட்டது. எல்லாம் இந்தி என்ற பிராக்கெட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டார். இன்றைக்கும் அவர்கள் இயங்குகிறார். நான் பாட்னா பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றியல் துறை தலைவர் ராஜேந்திர ராம் உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். நிறைய பிஹெச்டிக்கு அவருடைய கைடாக அவருக்கு அந்த போஸ்ட் டாக்டர்களுக்கெல்லாம் அவருடைய மென்டராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் கண்ணீர் விட்டு சொன்னார், என்னுடைய மொழி போஜிபூரி ஆனால் என்னை நீங்கள் இந்திக்காரர் என்று சொல்கிறீர்கள். உனக்கு ஒரு வலுவான மொழி இருக்கிறது, உன்னுடைய அடையாளத்தை இது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மொழியை இந்தி என்று அழைத்து விட்டான். இதனுடைய அடிப்படையில் முதலில் அவருடைய எழுத்து உருவை அழித்தார். லிப்பி என்று சொல்லுகிறானே ஃபாண்ட் அதை அழித்தார். காந்தி கூட நமக்கு என்ன சொன்னார், தமிழ் வளமான மொழி, அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும், எனவே சமஸ்கிருத லிபியில் எழுதுகிறது சொன்னார். ஒரு அழிவு அகிம்சையின் பெயராலே சொல்லப்பட்டது. அப்படி போயிருந்தால் என்ன ஆகும், வரலாற்றவர்களாக உதிரிகளாக அடையாளம் இல்லாதவர்களாக உனக்கு என்று எதுவும் சொல்வதற்கு பாஸ்ட் எத்தனை கிடையாது என்பதாக நம்மை மாற்றியிருப்பார். இது ஒவ்வொரு முறையும் நடக்கிறது. பஞ்சாபில் கான்ஸ்டியூஷனுடைய 27வது பிரிவை 25வது பிரிவை ஏன் எரித்தார்கள், அவர் தான் பின்னாலே கவர்னராக இங்க வந்தார். குருமுகி என்று இருக்கிற எழுத்து வடிவத்தை, அந்த பஞ்சாபி மொழியை குருமுகி என்று இருக்கிற எழுத்து வடிவத்தை மாற்றி தேவநாகரியில் எழுத வேண்டும் என்று சொன்னான். அதற்காக எரித்தார். இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான், காஷ்மீர் மொழியை சமஸ்கிருத லிபி வடிவத்தில் எழுதுவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறான். காஷ்மீரி மொழி அதற்கு முன்னாலே சாரதா என்ற ஒரு எழுத்து வடிவம், அது கிட்டத்தட்ட சமஸ்கிருதம் போல இருக்கும், அது இப்போது இல்லை, பாரசீக எழுத்து வடிவத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாரசீக எழுத்து வடிவத்தை ஒரு கட்டத்தில் என்ன செய்தான், அங்கே இருக்கிற பண்டிட்டுகள் அவர்களிடம் அவருடைய ஆர்எஸ்எஸ் வைத்து அந்த காஷ்மீரி மொழியை சமஸ்கிருதத்தில் எழுத வைத்தான். இன்றைக்கும் எழுத்து வடிவம் வேறு, எழுத்து வடிவத்தை பார்த்தே அவன் எங்கே பிறந்தான் எந்த சமூகத்தில் பிறந்தான் சொல்லிவிட முடியும் காஷ்மீரத்தில்.
அடுத்த கட்டமா என்ன செய்கிறான், பாரசீக எழுத்து வடிவத்தை எல்லோருக்கும் நீக்கிவிட்டு காஷ்மீரில் அதுக்கு கூஜாக்கள் ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் பதவி கொடுத்து விட்டால் நாட்டையை காட்டி கொடுக்க ஆட்கள் கிடைக்கிறார், ஆணும் இருக்கிறது பெண்ணும் இருக்கிறார். அவர்களை வைத்துக் கொண்டு அங்கே ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்குகிறான். அதுல காஷ்மீரி மொழியினுடைய பாரசீக எழுத்து வடிவத்தை நீக்கிவிட்டு சமஸ்கிருத எழுத்து வடிவத்தை கொண்டு வர முயற்சிக்கிறான். மொழி அப்படியே தான் இருக்கு சொல்றான். எப்படி இருக்கும், வரலாறு அற்றவனாக காஷ்மீரை மாற்றுவது, காஷ்மீரிகளை மாற்றுவது, அவனுடைய வரலாறு தான் அவனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அழித்து இருச்சிறையிலே போட்ட போது கூட சதாம் ஹுசேன் சொன்னான், நீ உனக்கு டவுசர் போடுவதற்கு முன்னால் சுமேரிய நாகரிகத்தில் வாழ்ந்தவன் என்று சொன்னான். அந்த வரலாற்று உணர்ச்சி நான் இப்படிப்பட்டவன் என்று அந்த அந்த ஞாபகம் மறதியிலே போய்விடாமல், மறந்து விடாமல், என்னுடைய முன்னோர்கள் இப்படி, என்னுடைய வரலாறு இப்படி, என்னுடைய மொழி இப்படி, என்னுடைய மண் இப்படி என்றிருக்கிற அந்த இணைப்பு இருக்கிறது. அந்த இணைப்பு தான் ஒரு மனிதனை ஒரு சமூக கூட்டமாக இயக்குகிறது. யா பீப்புள் என்பது எப்படி வருகிறார், இந்த இவற்றின் இணைப்பு தான். தனியாக மண், தனியாக மொழி, தனியாக பண்பாடு என்று பிரித்து விட்டால் இல்லை, அப்படி இல்லை, அப்படி இயங்குவது இல்லை. நம்ம ஒரு உதாரணத்தை சொல்றோம், கிளி போற மூக்கு ஆப்பிள் கண்ணம் இப்படின்னு வச்சு சொல்றான். ஒரு கிளி மூக்கு இருக்கிற இடத்துல ஒரு மிளகாய் வச்சு பாருங்க, ஒரு ஆப்பிளை வச்சு பாருங்க, இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா ஒரு முகம் வந்துருமா? இது எல்லாவற்றினுடைய எவால்வேஷன், அது எல்லாவற்றும் இணைந்த ஒரு புதிய நிலை, இதுதானே ஒரு முகம் என்று சொல்லுறோம். அதுபோலத்தான் இது, இந்த மண், இந்த மொழி, இதனுடைய வரலாறு, இதையெல்லாம் இணைந்து வேறொன்றாக மேல் தளத்திலே வருகிறது. இந்த இனத்தினுடைய இந்த ப்ராடக்ட் என்பதை உங்களுக்கு பல நேரத்தில் விளக்கவே முடியாது. அங்கேதான் ஃப்ராய்ட் வேலை செய்கிறார். ஒரு மனம், அருவமான மனம் செயலாக்குகிறது. நீங்கள் இந்தி போராட்டம் எடுத்து பாருங்க, செத்து போனவரான பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்தவன, ஏன் ஒரு அருவமானது ஒரு மொழி என்பதை பாதுகாப்பதற்கு எப்படி உயிர் விடுகிறான். ஒரு மொழிக்கு வடிவம் கிடையாது, அதை எப்படி உயிர் விடுகிறான், அது அவருடைய முகவரி, அவருடைய வரலாறு. அதை நீக்குவது என்பதைத்தான் தொடக்கத்தில் சொல்றான். சமஸ்கிருத திணிப்பு என்பது சமஸ்கிருதத்தை பண்பாட்டு ஒருமைப்பாடு அதற்கான ஒரு மொழி என்பதை சொல்வதை விட ஒரு ஃப்ராட் என்ன இருக்க முடியும். சமஸ்கிருதம் சேர்ந்தாரை கொல்லி, சமஸ்கிருதம் எந்த மொழியையும் வளப்படுத்தியது கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு இரண்டாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் வரி வடிவமே வருகிறது, அதற்கு பிறகு இலக்கியமே வருகிறது. அதற்கு முன்னால் வரி வடிவத்தோடு பெரிய இலக்கியங்களோடு கல்வெட்டுகளோடு வாழ்ந்தவனை நீ சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னால் எவரை ஏற்றுக்கொள்வான், நீ வேறு நான் வேறு, உன்னுடைய வரலாறு வேறு, என்னுடைய வரலாறு வேறு, உன்னுடைய கோட்பாடு இந்த உன்னுடைய மெய்யியல் வேறு, என்னுடைய மெய்யியல் வேறு, நீ தலையிலே பிறந்தவன் தொடையிலே பிறந்தவன் சொல்வீன் எனக்கு பிறப்புக்கும் என்ன இருக்கும் என்பதான் என்னுடைய பிலாசபி. எப்படி சேர முடியும், ஒரு நாட்டை படையெடுத்தால் அந்த நாட்டினுடைய காடுகளை அழிப்பாய், என்னுடைய மன்னர்கள் படையெடுத்தால் புதிதாக அவனை அடிமைப்படுத்தி அணைகளை வெட்டுவான், அணைகளை கட்டுவான், குளங்களை வெட்டுவான், இவன் வேறு நீ வேறு. இந்த இணைப்பு இருக்கிறது, அவர்கள் கொளுத்துவார். நீங்கள் போகலாம், நீங்க எதை வேணாலும் பார்க்கலாம். ஒரு முதலாளியத்திற்கும் ஒரு இனவாதத்திற்குமான மிக அடிப்படையான வேறுபாடு, இனவாதம் என்பது வரலாறை அழிக்கும், முதலாளி வரலாற்றை அழித்து விட, வரலாற்றை தரலாக மாற்றிக்கொள்ளும். இனவாதம் என்பதுதான் வரலாற்றை அழிக்கும். எங்கே போனாலும் சரி, அலெக்சாண்ட்ரியா பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, நாளந்தா பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, எவனால் கொடுக்கப்படுகிறது, எதற்காக கொடுக்கப்படுகிறது, இந்த இனத்தினுடைய வரலாறு, இது இந்த இனத்தினுடைய இலக்கிய வளம் அடுத்த தலைமுறைக்கு தெரியக்கூடாது. இவன் வரலாறு அற்றவனாக மாற்றப்பட வேண்டும், தொடர்ச்சி அற்றவனாக மாற்றப்பட வேண்டும். அவருடைய குரல் என்ன, அடையாளம் இல்லாதவனாக மாற்றப்பட வேண்டும். அடையாளம் என்பது ஐடென்டிட்டி என்பது சும்மா இல்லை. ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்று மிக சுலபமான சில பேர் சொல்கிறார், சில பொருளாதாரவாதிகள். அடையாளம் இல்லாதவன் ஒரு சமூகமாகவே வாழ முடியாது, வெறும் இண்டிவிஜுவல்.
அடையாள மற்றவர்களாக மாற்றுவதற்கு ஏற்கனவே ஆங்கிலம் பெரிய அளவுக்கு துணை புரிந்திருக்கிறது. உனக்கு எதுவும் தெரியாது, உன்னுடைய மொழியில் எதுவும் கிடையாது. கல்லணையை பார்த்துக் கொண்டு திரு தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துக் கொண்டு அதை சொல்லுகிறார். நீங்கள் ரசமட்டம் என்று சொல்லிவிட்டால் அவன் கொத்தனார், மெர்குரி லெவல் என்று சொல்லிவிட்டால் அவன் எஞ்சினர், வேப்பங்குச்சியிலே பல் தைத்தால் கிருமிகள் போகும் என்று சொன்னால் அவன் பட்டி காட்டான், நீன் டூத் பிரஷ் என்று சொல்லிவிட்டால் அவன் உயர்ந்த, இட்லி பானை என்று சொன்னால் பத்தாம் பத்திரித்தான், அதே குக்கர் என்று சொல்லிவிட்டால் பெரிய அறிவு. இதையே நான் இழக்க வேண்டும், இதை என்னுடைய மொழியோடு சேர்ந்தது, இது தனியாக நான் அறிவியலாக படிக்க முடியாது, இந்த மொழியோடு சேர்ந்தது, பழமொழியோடு சேர்ந்தது. ஆழிப்பட்டம் தேடி விதை என்பது மிகப்பெரிய அறிவியல். இந்த அறிவியலை நான் இழக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த சொல்ல போனால் உலக சமூகமே இழக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மொழியோடு தொடர்புடையது, இதுல ஒன்றுமில்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது என்று பாதி தூரத்தை ஏற்கனவே அறுத்து விட்டோம். நான் இந்த அவையில் தமிழிலே பேச வேண்டும் என்ற சலுகையை கோரி பெற்றிருக்கிறேன், தமிழில் தான் பேசுவேன். எதுக்கு தேவையில்லை, எங்கேயோ நெருக்கடியில மாட்டிக்கிட்டோம்னா தச்சு புசுன்னு ஒரு பேசி தான் ஆகிறோம், எங்கேயாச்சும் மாட்டோம்னா பேசுறான் அவரும் அங்கேயும் ஒரு மணி நேரம் பேசுறான், அது வேறு, நமக்கு பேசிக்கிறோம். இது மனத்தோடு உரையாடுகிறது, உதட்டோடு அறிவோடு மட்டுமே அது நிற்கவில்லை, ஆங்கிலம் அறிவோடு நிற்கிறது, மனத்தோடு உரையாடவில்லை. எந்த மொழியாக அயல் மொழியாக இருந்தாலும் சரி, மனதோடு உரையாடுகிறவன் தான் செயலுக்கு செல்ல முடியும், அவன் தான் ரிஸ்க் எடுக்கிறான். விடை தெரியாத ஒன்றுக்கு போவது ரிஸ்க் எடுக்கிறன்னு சொல்றோம்ல, அது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா தெரியாது, அப்படி போகிறவன் தான் வெற்றி அடைகிறான், அப்படி போகிறவன் தான் தியாகம் செய்கிறான், அப்படி போகிறவன் தான் படைக்கிறான், அதற்கு மனம் தான் வேலை செய்கிறது. அறிவு மட்டும் இருந்தால் இருந்த இடத்துல கேள்வி கேட்டு இந்த ஊர்வலம் போனீங்கன்னா முடிஞ்சுமா சார் புதிய கல்விக் கொள்கை நடத்திடுவானா, ஒரு உண்ணாவிரதம் இந்த கேள்வி அறிவு கேட்கும், மனம் மனசு கேட்காது, மனசு செயல்படவே செயலுக்கு தூண்டுவது மனசுதான், செயலுக்கு வழிகாட்டுவதாக அறிவு இருக்கலாம், அதுவே சில நேரத்தில் தடுத்து விடும். சுயநலத்தை தூண்டுவது அறிவு, பொதுநலத்தை தூண்டுவது மனம். அதனால்தான் தொல்காப்பியன் சொன்னால் ஐந்தாவது அறிவு பகுத்தறிவு சொல்லல, மனம் என்று சொன்னான், அது இணக்கப்படுத்துவது செயலுக்கு தூண்டுவது. இந்த மனதோடு உரையாடுவது இந்த மண்ணோடும் இந்த மண்ணை சேர்ந்த மொழியோடும் இருக்கிற இணைப்பு தான். இதை அறுத்துவிட்டால் செயலற்ற கூட்டமாக நம்பிக்கையற்ற கூட்டமாக எதுவுமே இல்லாதவனாக அவனை மாற்றிவிடலாம், அவன் தான் எளிதிலே அடிமைப்படுத்தப்பட முடியும். ஏற்கனவே ஆங்கிலம் அதை செய்து கொண்டிருக்கிறது, இங்கே நேரடியாக இடஒதுக்கீட்டை மறுக்க முடியாது, சமூக இடஒதுக்கீட்டை நேரடியாக மறுக்க முடியாது, அதைத்தான் ஆங்கிலத்தின் வழியாக செய்கிறார்கள். நீங்கள் மிக பெரும்பாலும் இந்த ஆங்கிலத்தின் திணிப்பதன் மூலமாக கீழே போகிறவர்களை பாருங்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பெண்கள், கிராமப்புறத்திலிருந்து முதல் முறையாக படிக்க வருகிறவர்கள், நேரடியாக இடஒதுக்கீட்டை மறுக்க முடியாதவர்களை ஆங்கிலத்தை வைத்து அழிக்கிறார்கள். ஆங்கிலத்தை ஒரு மொழியாக படிங்கள், அதற்கு மேல் அது என்ன இருக்கிறது? தொலைபேசியில் பேசுகிற போது தெய்வா சொன்ன, வெள்ளை என்பது ஒரு நிறம், ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, ஆங்கிலம் என்பது அறிவு அல்ல, ஆங்கிலம் அறிவின் அடையாளம் அல்ல, ஆங்கிலம் ஒரு மொழி அறிவு, அவ்வளவுதான். ஆனால் அப்படியான ஒரு கருத்து உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த தன்னுடைய மொழியை, தன்னுடைய வரலாற்றை, தன்னுடைய மண்ணை, அதை பற்றிய பெருமிதத்தை அறிந்தவன் ஒரு சமூகமாக இருக்க முடியாது, இயங்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியாது, உதிரிகளாக மாறிப்போவான். இந்த உதிரிகளை அடிமைப்படுத்துவது எளிது, அடுத்த கட்டம் சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிறான், இதை ஏற்றுக்கொள்வன். செம்மொழி மாநாட்டிலே அதை பேசுகிறார்களே, எந்த மொழியால் தமிழ் அழிக்கப்பட்டதோ அந்த மொழியை சமஸ்கிருதமும் தமிழும் இரண்டு கண்கள் என்று செம்மொழி மாநாட்டிலேயே தீசிஸ் வைக்கிறார்களே, பற்போலா நான் மதிக்கிற மொழியில் அறிஞர் தான், ஏன் செய்ய முடியும்? இது அழித்தது, இது போன இடமெல்லாம் அழித்தது. நீங்கள் இந்தியை வைத்து போஜ்பூரி மைத்திரி போன்ற மொழிகளை அழித்தார்கள், சமஸ்கிருதத்தை வைத்து
பிற மொழிகளை அழித்து விடுவார். தமிழ் அழியாது, தமிழ் நிற்கும். அது எதிர்த்து எதிர்த்து எதிர்த்தே நிற்கிறது. தமிழை இவனால் அழிக்க முடியாது, ஆனால் மற்ற மொழிகளை அழித்து தமிழனை தனிமைப்படுத்தி விடுவான். அடுத்த கட்ட உத்திக்கு அடுத்தது போவான். ஒரு பெரிய டிசைன். ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதல்ல பிஜேபி வருவது. நண்பர் கேள்வி கேட்கும் போது ஒரு சொன்னார், ஆர்எஸ்எஸ் ஆட்களை வைத்து குஜராத் பவன் இவர் பதவிக்கு வந்த உடனே இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றிய விவாதத்தை 6 மணி தான் நடத்தியிருக்கிறார் ஜவடேகர். அந்த விவாதத்தை முடித்துவிட்டு வெளியே வருகிறான் ஏபிவிபியினுடைய துணைத் தலைவர் முகுந்தன் பேர் முருகன் நினைக்கிறேன். அந்த சொல்கிறார், இவர் புதுசா அமைச்சரா வந்திருக்கிறார், அவர் அப்ரைஸ் பண்றாரு, அவரை டாரெக்ட் பண்றான். இவன் போய் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு மந்திரி அவரை இவர் போனவன் இல்ல, அவரை கையாளுறான். ஏற்கனவே ஒரு மந்திரி எதிர்த்து போயிட்டாரு. அவன் அதுக்கான கொள்கை என்ன சொல்றான்னா, இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் இன்றைக்கு ஒருவர் இருக்கலாம், நாளைக்கு போகலாம். இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு போகலாம். ஆனால் இந்த கொள்கை நிரந்தரமாக செயல்படுத்தப்பட வேண்டும். இதுதான் பிஜேபி. இப்ப நீங்க இங்க வந்து திமுக போய் அண்ணா திமுக வந்துச்சுன்னா அண்ணா நூலகம் இருக்கான்னு தெரியாது, சட்டமன்ற கட்டடம் என்ன தெரியாது. ஆனால் அது போன்றது அல்ல, அவன் போனாலும் அதை நிலைப்படுத்தி விட்டு போக வேண்டும் என்பதற்கான நிறுவன ஏற்பாடுகளை செய்கிறான். ஜாதிதான் இந்த சமூக இந்திய சமூகத்தை முன்னேற்றியது, வர்ணாசிரமம் தேவை என்று எழுதிய சுதர்சன ராவ் தான் ஐசிஹெச்ஆருடைய தலைவர், இந்திய வரலாற்று கழகத்தினுடைய தலைவர். சுதர்சன ராவுக்கு இருக்கிற ஒரே குவாலிபிகேஷன் என்ன, அவர் எழுதியதுதான், வேற ஒன்றும் பெரிய அகாடமிக்கலா சவுண்டான ஆள் கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே தகுதி ஆர்எஸ்எஸ் காரன் என்பதுதான். இந்த சுப்பிரமணியம் கமிட்டியில இருந்த ஒரே ஒரு கல்வியாளர் ராஜ்புத், அவருக்கு இருந்த ஒரே தகுதி என்ன, அவர் ஆர்எஸ்எஸ் காரன் என்பதுதான். என்சிஆர்டியுடைய படை தலைவர் ஆர்எஸ்எஸ் காரனை வைத்து எல்லாத்துக்கும் நிரப்புறான். அவர்களுக்கு தகுதியை பத்தி கவலை இல்லை. இது ராமாயண தொடரில் இந்த மகாபாரத தொடரில் நடித்தார் என்பதற்காக எஃப்டிஐ தலைவராக அவரால் போட்டு வச்சிருக்கிறாங்க. புத்தகங்கள் தயாரிக்கக்கூடிய இடத்தில் அவரை யாரும் தானே போட்டு வச்சிருக்கிறான். இவர் எழுதிய புத்தகத்தை நீங்க தலைமுறை தலைமுறையாக படித்துக் கொண்டிருப்பீர்கள். இவன் போய்விடுவான், இவன் ஆட்சியில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் அவனுடைய செயல்பாடு தொடர்ந்து நடந்து கொடுக்கும். ஒரு கடிகாரத்துக்கு டீ கொடுத்து விடுவது போல, டீ கொடுப்பது ஒரு முறை தான் நடக்கும், ஆனால் கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கும். அது போல இவர்கள் ஒரு முறை ஆட்சிக்கு வரலாம், அதனுடைய விளைவுகள் நீண்ட காலத்துக்கு நிற்கும். எனவே இது இன்னொரு முதலாளிய கார்பரேட் சார்பான ஒரு ஆட்சி அல்ல, கம்யூனலைஸ்ட் கார்பரேட்டிசம். இது ஆரிய மயமான முதலாளிய வாதம். இது நான் முதலாளிய இந்த தனியார் மயமாக்குவதை, வெளிநாட்டு கம்பெனிகள் வருவதை நான் கடுமையாக எதிர்ப்பேன், இதை கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அழிவோம். இந்த களத்தில் நடக்கிற குழப்பங்களை சேர்த்து நான் சொல்லுவேன், எதிர்த்த போராட்டம் ரெண்டு முனையிலும் கூர்மையாக நடைபெற வேண்டும். சில பேர் என்ன நினைக்கிறார்கள், இது சிறுபான்மையின் மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான புறக்கணிப்பு, இதை மட்டுமே கவனம் செலுத்துவது. இதை தனியார் மயமாக்குவது, வெளிநாட்டு கம்பெனிகள் கொடுப்பது, அதை கவனிப்பதில்லை. நம்ம ஊர்ல ரெண்டும் நடந்துகிட்டு இருக்கல, வர்க்கத்தை மட்டும் பார்ப்பது, இந்த சாதி வர்ணம் என்பதை பார்ப்பதில்லை, சாதி வர்ணம் என்பதை மட்டுமே பார்ப்பது, வர்க்கத்தை பார்ப்பதில்லை. இப்படியான பிரச்சனை நமக்கு நடந்து, அது வந்து இங்கே நடக்கிறது. இந்த இந்த சமூகம் இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்த போராட்டத்திலும் இந்த இரு முனைப்புகள் நடந்து கொண்டே இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து நடக்கிறது, ரெண்டும் சம ஆபத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இவர்களுடைய மோடி அரசனுடைய ஆரியவாதம், உலகமய பன்னாட்டு வேட்டைக்கான பொருளியல் கொள்கை, இரண்டினுடைய விளைவு கல்வித்துறையில் புதிய கல்விக் கொள்கை என்பதாக வந்திருக்கிறது. இந்த ரெண்டையும் எதிர்த்து போராடக்கூடிய போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இதை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர, இதை மட்டும் தனியாக போராடி ஒன்று செய்துவிட முடியாது. வெளிநாட்டு கம்பெனிகள், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் வருவார், தரமான பல்கலை வரமாட்டான். லைலா அவருடைய இந்த காலை செஷனை எல்லா நாடுகளும் நடத்துங்க எப்படி சொல்ல முடியும், நான் உங்களுக்கு சப்சிடியா தான் நடத்த முடியும். அதுபோல ஆக்ஸ்போர்ட் இங்க எப்படி நடத்துவான், அவன் கிட்டத்தட்ட இலவச கல்வி கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி பல்கலைக்கழகம் வரமாட்டான். வெப்சைட்லயே தேடினாலும் இல்லாத பல்கலைக்கழகங்கள் இங்க வந்து கொண்டிருக்கிறாங்க, தனியார் பல்கலைக்கழகத்தோட. நமக்கு தெரியாது கனடாவிலிருந்து வந்தது,
ஏதோ பெரிய கனடாவே காட்டுறாரு. அந்த மோகத்தை பயன்படுத்தி அங்கேயே போலியாகாத இந்த வியாபாரிகளை இங்கே கொண்டு வருவார். அங்கேயே வியாபாரம் செய்ய முடியாது, சொந்த நாட்டிலே போலியாகாதவன் அவன் இங்கே கொண்டு வந்து வைப்பான். நமக்கு இங்க வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகம் சொன்னா இங்க ரேட் ஏறும், வெளிநாட்டுக்கு பீஸ் ஏற்றிக்கலாம். எனவே அதுக்குத்தான் பயன்படுவே தவிர, உண்மையில் பழைய அமைச்சர் அரங்கநாதன் தமிழ் தமிழின் தூள் எழுதுற அறிவு வளரும், பகுத்தறிவு வளரும். என்ன இங்கிலீஷ்ல வந்த அது இங்கிலீஷ் பகுத்தறிவு மொழி, தமிழ் பஜனை மொழி என்று நமக்கு சில சில கான்செப்ட்ஸ் வந்து நல்ல முற்போக்காரங்களும் இங்க தமிழ்நாட்டை சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. தமிழ்னா வெறும் பஜனை இல்லை. நீங்கள் திருமாலை வாட்டி பாடிய பரிபாடல் பாடல்தான் ஒரு பெரு வெடிப்பின் மூலமாக உலகம் பிறந்தது என்பதை எழுதி வைத்திருக்கிறான். நம்முடைய கோயில்கள் ஆன்மீகங்கள் சொல்லக்கூடிய அல்லது என்னுடைய பார்வையில் மூடநம்பிக்கைன்னு எதிர்போடுறோம், ஒரு கடவுள் மறுப்பான் பார்வையில். ஆனால் அதில் தான் உன்னுடைய தொழில்நுட்பம் இருக்கிறது, அதில் தான் உன்னுடைய பேசிக் சயின்ஸும் இருக்கிறது, அப்ளைட் சயின்ஸும் இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது, அதில் தான் உன்னுடைய அழகியலும் இருக்கிறது, சிற்பம் இருக்கிறது. அது எல்லாமே சேர்ந்தது, அது எல்லாமே சேர்ந்தது. அது எப்படி ஒரு நடராஜ சிறை இருக்கிறது சொன்னால் அந்த ஒற்றை கால நிற்பதற்கு அவ்வளவு பெரிய வடிவத்தை எப்படி நிறுத்த முடியும்ங்கிறதுக்கான கணக்கு அவனுக்கு இருக்கிறது. அது வெறும் குச்சி போல வைப்பதற்கு இல்லாமல் அதை ஒரு கலை வடிவத்தோடு செய்து கொண்டிருக்கிறான். அதையே அவன் கும்பிடவும் செய்கிறான். தனியாக இதை பார்த்து விடக்கூடாது, தனியாக இதை பார்த்து விடக்கூடாது. நம்முடைய நாட்டிலே இருக்கிற பகுத்தறிவுவாதம், அது இடதுசாரியாக இருந்தாலும் சரி, நேரடியான பகுத்தறிவுவாதமாக இருந்தாலும் சரி, இந்த நிராகரிப்பிலே போய் நின்றது வரலாறு அற்றவர்களாக நான் மாறிப்போம் அதில் போய் விழுந்தார். அதை தான் இவர்கள் இப்போது பயன்படுத்துகிறார். சமஸ்கிருத மேலாண்மைக்கு என்னுடைய தான் வரலாறு, உனக்கு ஒன்றும் கிடையாது. மறதியிலே வாழ்ந்ததால் மாயன் விழுந்தான், மறதியிலே போனதால் இன்கா விழுந்தான். மறதி இல்லாமல் நினைவோடு இருப்பதால் தான் தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மறதிக்கு நம்மை தள்ள பார்க்கிறோம், அந்த மறதிக்கு போய்விட்டால் நமக்கென்று எதுவும் கிடையாது. நமக்கென்று வரலாறு இல்லை என்று சொன்னதற்கு பிறகு உனக்கென்று எதிர்காலமும் கிடையாது. நீ உதிரி, பயனாளி கூட்டம், அவளை சார்ந்து இருக்கக்கூடிய சார்பு ஒட்டுணி, இதை தாண்டி வாழ்க்கையே கிடையாது. ஆபத்து புரிந்து கொள்வோம், செயல்படும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஹிந்தி இஸ் அவர் அபிஷியல் லாங்குவேஜ், நாட் அ நேஷனல் லாங்குவேஜ். ஹிந்தி இஸ் நாட் அவர் ராஷ்டிர பாஷா. இட்ஸ் கலெக்டிவ் இக்னரன்ஸ் தட் ஹிந்தி இஸ் அவர் நேஷனல் லாங்குவேஜ், ஒன் திங். ரெண்டாவது, இதை வந்து நீங்க ரெஃபர் கூட பண்ணிக்கலாம், இப்போ கூட நீங்க கூகுளில் போனீங்கன்னா பார்க்கலாம். 2010 ஜான்வரி 25th ஜட்ஜ்மெண்ட் இன் குஜராத் ஹைகோர்ட், இட் இஸ் சேயிங் தட் Hindi is not our national language. There is no provision in our constitution. But it is an official language along with English. அப்படின்னா நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இளைய சமுதாயம் ஹிந்தியை திணிக்க முற்பட்ட போது எதிர்த்த திராவிட கழகத்தை இன்னமும் பழி சொல்லி கொண்டு இருக்கிறது. இதற்கு நீங்கள் சொல்லும் பதில் என்ன? அதுதான் என்னோட கேள்வி. உதாரணத்தை வச்சுங்க, இப்ப நமக்கு வந்து அந்த போராட்டம் ஒரு இந்தியை எதிர்த்து மட்டும் இல்ல, தமிழ் வாழ்க என்று சொல்லி நடந்த போராட்டம். தீக்குளித்தவர்கள் தான் தமிழ் வாழ்க என்று சொல்லிதான் தீ குளித்தார்கள். ஆனால் அந்த போராட்டம் என்பது இந்தி ஒழிக இங்கிலீஷ் வருக என்பதோடு அது முடிந்தது. இந்தியனவர் இங்கிலீஷ் எவர் என்பதோடு அது முடிந்தது. ஆனால் அந்த இந்தி தடுக்கப்பட்டதனால இன்றைக்கு இருக்கிற பயன்களை யோசிப்பாங்க. பல பேர் அதை புரியாம சொல்றாங்க, அது வந்து அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நீங்க இந்தி இப்ப இங்க வந்து நம்மளுடைய போட்டித் தேர்வுகள், மாநில அரசாங்கத்தினுடைய போட்டித் தேர்வுல தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூன்றுலயும் போட்டித் தேர்வு நடக்குதுன்னு வச்சுங்க. அதுல ரெண்டு ஏட்டையா வந்து இந்திக்காரர் வந்து உட்காந்துருவாருல, அதுல செலக்ட் ஆயிருவாரு, இந்தியில வர எழுத முடியும்ல. இப்ப நம்முடைய தாலுகா அலுவலகத்துல நம்முடைய போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னைக்கு வரையிலும் வேற மாதிரி தாலுகா வரல, அது தடுத்திருப்பது எது? இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதனுடைய தியாகம் தான். இவர்கள் போய் மூடி பூண்டிய தாண்ட உடனே ஒரு ட்ரெயின்ல போனவர், இவருக்கு இந்த வாழைப்பழத்தை வேலை பேச தெரியாம இந்த பச்சீசுக்கு பச்சாசுக்கு வித்தியாசம் தெரியாம எதையோ உணர்வுகளை பத்தி யாரும் இழந்திருப்பாரு. அதுக்கு சொல்லுவார் வந்து இந்த நாள் தான் என் கட்டுப்பட்டு
இப்ப என்ன சொல்றாங்க, ஹிந்தி படித்தால் இந்தியா முழுவதும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரணபவன் ஹிந்திக்காரன் நிக்கிறேன். அதெல்லாம் ஒரு மொழி வந்து வேலை, அதற்கான ஆற்றல்கள் தொழில்கள். நமக்கு இங்கே பெரிய மார்வாடி கடை தான் தந்துருக்காங்க. இன்னைக்கு அண்ணா சாலை கைலா சாலையாக மாறிவிட்டது. அப்படி போன அந்த ஆட்கள் எல்லாம் வந்து இங்க தமிழ் படிச்சுட்டு திருக்குறள்லாம் படிச்சுட்டு எல்லாம் வரல, எவரும் பரிச்சயத்திலாம் வரல. எனவே நம்ம அதை புரிந்து வரோம். நாம வந்து இன்னைக்கு நம்முடைய வரலாறு அட்டவராக மாறிக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஆங்கிலத்தினுடைய மோகம், அடிமையின் மோகம். ஆங்கிலத்தை ஒரு மொழியாக படிப்பது வேறு, ஆங்கிலம் அனைத்தும் என்பதற்காக நினைப்பது அது அப்படித்தான் போய் சேரும். இந்தியை படிக்கிறார் அதனுடைய அதனுடைய மறுபக்கம் தமிழ் என்ன சார் இருக்கு? தமிழ் திருக்குறள் படிச்சுட்டு இதுல படிச்சு அப்படியே படிச்சுட்டு என்ன பண்ண போறான்? தமிழில் அறிவியல் இருக்கிறது யாரை படி நான் சொல்றேன், வேற ஒன்று நீ பிடிச்சா திருக்குறளை படி, அது வேற செய்தி. மருந்து பத்தி திருக்குறள் சொல்லியிருக்கிறான், அது இன்னைக்கு எல்லாம் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கிறீங்களா? அலோபதிக்கு ஓடி 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 போயிட்டு இன்னைக்கு திரும்பிட்டு இருக்கிறாங்களே. அது மூலிகை மருத்துவம்னு சொன்னா தப்பு, ஹெர்பல் மெடிசன் சொன்னா அது சிறப்பா. ஐயா வணக்கம். செவிக்க உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் என்பது நாம் கேட்டிருப்பது. ஆனால் சமூக பின்னணியில் பார்க்கும் போது, சமூக பணி பின்னணியில் பார்க்கும் போது வயிற்றுக்கே உணவு இல்லாத பொழுது செவிக்கும் ஏற்படும் அப்படின்ற ஒரு கணக்கு நம்ம கிட்ட வரலையே. வயிற்று உணவுக்கு நிறைந்தாலே செவிக்கு உணவு நிறைந்து விட்டது என்று ஒரு கண்ணோக்கம் இருந்தது. அதுதான் இன்னைக்கு மக்களுடைய கண்ணோட்டமா இருக்கிறதுனால அது ஒரு பாகுபாடா காட்டி அதை வெறும் வயிற்று பசியை நிரப்பி அதுதான் செவிக்கும் பசியை நிரப்புகிறது என்ற ஒரு கோட்பாடு நம்முடைய கண்ட்ரில கண்டிப்பா இருக்குது. அதை பத்தி உங்களுடைய செய்தி என்ன சார்? முதல்ல அது உண்மை அல்ல. மனிதன் வயிறால் ஆனவன் அல்ல, அவன் மனதால் ஆனவன். அவன் மனதால் ஆனவன் இன்றைக்கும். அவன் பசித்த மனிதன் கூட அவன் மனதால் ஆனான். அவனை ஏறி விரிச்சிட்டு சாப்பாடு போட்டீங்க சாப்பிட மாட்டான். அவன் மனதால் ஆனான், வயிறால் ஆனவன் அல்ல.